ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஈவினிங் தான் நான் வந்துட்டு இந்த வீடியோட இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக மதியம் சூப்பரான லஞ்ச் குக் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு வரும், கண்டிப்பாக பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான கீர் வெரைட்டி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு கெபாப் டிஷ் ஒன்று செஞ்சுருக்கேன். ரெண்டுமே இதுக்கு அடுத்து வரும் வீடியோவில். ஸோ ஃபுல் டிஷ் வந்து என்னால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியல, ரொம்ப பிஸி பிஸியாக குக் பண்ணதுனால. அதனால் ஒரு போர்ஷன் ஆஃப் த குக்கிங் வந்து ஆட் பண்ணுறேன். அதோட வந்து கடைசியாக என்னோடய ஃபுல் பிளேட்டர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஹரியாலி கெபாப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷான புதினா லீவ்ஸ் வந்து ஒரு கை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி, ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு இது மட்டும் கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அடிக்கும்போது லைட்டாக தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி போடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கர்ட் போட்டு எல்லாத்தையும் மேரினேட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு மேலே இது 600-700 கிராம்ஸ் இருக்கும், அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டையும் நான் இதிலேயே ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸு. நீங்கள் காரம் வந்துட்டு அந்த ரெண்டு பச்சை மிளகா போதும், எனக்கு போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபுல் கப் ஆஃப் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மேரினேஷன். நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து மேரினேஷனுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு வேணால் இன்னொரு வாட்டி போடுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா க்ரீனாக இருக்கும். இது காரம் வெறும் அந்த க்ரீன் சில்லி மட்டும்தான். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு குறைஞ்சது வந்து ஒரு 3 hours வந்து மேரினேட் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த சிக்கன் நான் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கன் வந்து நல்லா ஒரு 3 hours வந்து சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு pan வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ரொம்ப கம்மி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சைட் வந்து இது ஒரு 6 minutes வந்து குக் ஆகிருக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ நான் வந்து ஃப்ளிப் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ சூப்பரான கலர் வருது பாருங்கள். ஆக்சுவலாக இது இப்பயே வந்து குக் ஆகிருக்கும். திருப்பி நம்ம செகண்ட் சைடும் வந்துட்டு ஒரு 5 minutes நீங்கள் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக குக் ஆகிடும். வந்துட்டு சுரக்காய் வச்சு ஒரு கீர் பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு முழு சுரக்காய் வந்துட்டு தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபைனாக வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு கையில் எடுத்து இப்படி இது பண்ணிங்கன்னா வாட்டர் வருது பாருங்கள், கீழே தண்ணி ஃபுல்லாக அப்படியே ஸ்குவீஸ் ஆகும், தெரியுதா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக ஸ்குவீஸ் ஆகும். இந்த வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி வந்துட்டு இந்த வாட்டர் ஃபுல்லாத்தையும் வந்துட்டு எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள், இந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே எடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு அது நம்ம பாலில் போட்டு வேக வைக்க போகிறோம், நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் சுரக்காவோட மொத்த எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பால், இது நல்லா 1/2 liter மில்க்கு ஒரு 20 minutes நல்லா வந்து நான் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதில் அந்த நம்ம கிரேட் பண்ணி துருவி அந்த வாட்டர் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோல, அந்த சுரக்காவை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சுரக்காவை இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 20 minutes வந்து அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக வந்து பாயில் ஆகிடும். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல் சுரக்காவே இதில் போடணும். இப்போ இதில் சுரக்காய் போட்டு ஒரு 5-6 minutes ஆகிடுச்சு, ஓரளவுக்கு சுரக்காய் பாயில் ஆகிருக்கு. இப்போ நான் தேவையான அளவுக்கு வந்து சுகர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 cup ஆஃப் சுகர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எலாச்சி ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் இதில் ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம்.
அந்த கீர் வந்து சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. சுரக்கா பாருங்கள், இதில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த கிளாசி ஃபினிஷ் வரும். அப்படி வந்ததுன்னா குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே வந்துட்டு கீயில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு கீர்.